பதினாறாம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு வந்து பௌர்ணமி விரதம் கடைபிடிக்கக்கூடிய நாள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ரொம்ப சக்தி வாய்ந்த நாள் அப்படின்னு சொன்னோம்னா இந்த மாசி பௌர்ணமியை வந்து குறிப்பிட்டு சொல்லுவாங்க. ஒவ்வொரு பௌர்ணமியும் சிறப்பானது தான். ஒவ்வொரு மாதமும் வருகின்ற பௌர்ணமி அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பானதாக கருதப்படும். அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாசி பௌர்ணமி இதோடு மக நட்சத்திரமும் இணைந்து வரும்போது மாசி மகமாக வந்து கொண்டாடுவோம். 17ஆம் தேதி வந்து மாசி மகம் அப்படிங்கிறது கொண்டாடப்படும். சரி, அது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த பௌர்ணமி திதி அப்படிங்கிறது எவ்வளவு ஆற்றல் வாய்ந்ததுன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். அதில் என்ன செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் நம்ம இப்போ சுருக்கமாக பார்க்கலாம். பௌர்ணமி திதி அப்படிங்கிறது சித்தர்களுக்கு மிகவும் உகந்த நாள் அப்படின்னு சொல்லலாம். சித்தர் வழிபாடு செய்ய ஏற்ற நாள் அப்படின்னு சொன்னோம்னா இந்த பௌர்ணமி திதியை சொல்லலாம். அதனால் அருகாமையில் உள்ள சித்தர் ஜீவசமாதிகளுக்கு சென்று அன்று வழிபாடு செய்வது, தியானம் செய்வது போன்ற விஷயங்களில் ஈடுபட்டால் கண்டிப்பாக நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். அன்னதானம் வழங்க மிகவும் உகந்த நாள் அப்படின்னு சொன்னோம்னா இந்த பௌர்ணமி திதியை வந்துட்டு குறிப்பிடலாம். கடல் நீரில் வந்துட்டு புனித நீராடுதல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி கடல் நீராடுதல் அப்படிங்கிறது இந்த பௌர்ணமி நேரத்தில் செய்யும் போது உள்ளபடியே பிணிப்பீடைகள் நீங்கும், கண் திருஷ்டிகள் விலகும் அப்படின்னு சொல்லுவாங்க. கடலோரங்களில் இருக்க ஆலயங்களில் வழிபாடு செய்வதற்கு மிகவும் உத்தமமான நாள் அப்படின்னா இந்த பௌர்ணமி தினத்தை சொல்லுவாங்க. முன்னோர்களை வழிபடவும் மிக சிறந்த நாள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே வகையில் இப்போ பெண் தெய்வங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இருக்காங்க இல்லைங்களா. பெண் தெய்வங்கள்னா இப்போ நம்ம ஊரில் இருக்கக்கூடிய மாரியம்மன், காளியம்மன் இந்த மாதிரி இருக்கக்கூடிய பெண் தெய்வங்களை வழிபடுவதற்கு மிகவும் ஏற்ற நாள் அப்படின்னு சொன்னோம்னா இந்த பௌர்ணமி தினத்தை குறிப்பிட்டு சொல்லுவாங்க. அது மாவிளக்கு போட்டு அம்மனுக்கு படையலிட்டு நீங்கள் வழிபாடு செய்கிறீர்கள் அப்படிங்கும்போது கண்டிப்பாக அது மிகப்பெரிய பலனை உங்களுக்கு பெற்றுத்தரும். இதில் குறிப்பாக சொல்லணும்னா நிலவை வணங்க வேண்டும் அப்படிம்பாங்க. இரவு நேரத்தில் நிலவுக்கான பூஜையை செய்ய வேண்டும்பாங்க. நிலவில் வந்து அம்பிகையே வீற்றிருப்பதாக ஒரு ஐதீகம். அப்படிங்கும்போது நீங்கள் நிலவு முழுமையாக வந்த பிறகு வீட்டில் பூஜை அறையில் சாமி கும்பிட்டு தீப தூபமெல்லாம் காமிச்சிட்டு வெளியே வந்து அதே போல் நிலவுக்கும் நீங்கள் ஆரத்தி காட்டுவது அப்படிங்கிறது மிகவும் சிறப்பானதாக இருக்கும் நண்பர்களே. சோடசக்கலை நேரம் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இரவு 10:28 12:28 வரையிலும் பார்த்தீங்கன்னா அந்த சோடசக்கலை நேரம்னு சொல்லக்கூடிய 16வது திதியானது வருகிறது. அந்த 16வது திதியில் நீங்கள் என்ன நினைக்கணும், அதாவது வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன நிறைவேறணும்னு நினைக்கிறீங்களோ அதை மனதார வந்து எண்ணிக்கொண்டு இறைவனிடம் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படிங்கும் போது கண்டிப்பாக நீங்கள் எண்ணியது ஈடேறும் அப்படிங்கிறத நினைவில் கொள்ள வேண்டும் நண்பர்களே. மிகவும் சக்தியான நாள் இந்த 16ஆம் தேதி பௌர்ணமி விரதம் இருக்கக்கூடிய அற்புதமான நாளை தவற விடாதீர்கள். மாசி பௌர்ணமி மிகவும் சக்தியானது, கண்டிப்பாக நீங்கள் வேண்டியது கிடைக்கும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு இந்த தினத்தை சிறப்பான வழிபாடு செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா நலனும் கிடைக்கட்டும்.